வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா சேல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணோம் இது இப்போ பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி லெவன்த் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது இப்போ நமக்கு நேச்சுரல் கேஸில் ஒன் மினிட்டில் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் ஒன் மினிட்டில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு அடுத்து நம்ம ஃபைவ் மினிட்லையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே பிப்ரவரி டென்த் என்ன நடந்துச்சுன்ட்டு நம்ம நேற்றே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம பிப்ரவரி லெவன்த் வந்து என்ன நடந்துருக்குன்ட்டு பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா பைக் கால் ஓப்பன் ஆச்சு டூ லெவன் பாயிண்ட் செவன்ட்டியில் அது ஓப்பன் ஆனபடியே மார்க்கட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிப்ரவரி லெவன்த்தும் வந்து கண்டினியூ ஆச்சு ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி லெவன்த் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் பிப்ரவரி லெவன்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு டூ செவன்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டியில் ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டவுனில் டூ சிக்ஸ்டீன் பாயிண்ட் டென் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபிஃப்டி செகண்ட் டார்கெட் ஒரு பாயிண்ட் வரும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட்டு ஒன் மினிட்டுங்களை பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு என்ட்ரிஸ் வந்து ஆக்சுவலி நிறையா கிடைக்கும் ஃபைவ் மினிட்டுங்கையில் என்ட்ரிஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் டூ என்ட்ரி கிடைக்கும் பட் ஆனால் அதில் நம்ம மினிமமாக ஒரு பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் எதிர்பார்க்கலாம் மேக்ஸிமம் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளால போக முடியும் பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒன் மினிட்டுங்கே நம்ம பாயிண்ட் ஃபிஃப்டி தான் ஃபஸ்ட்டார்ட் ஸோ பாயிண்ட் ஃபிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது ஏன்னால் நம்ம என்ட்ரி அதிகமாக எடுக்கிறப்ப டார்கெட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ரேடிங் வந்து குயிக் குயிக்காக பண்ணலாம் ஸ்கேல்பிங் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளால் குயிக்காக என்ட்ரி எடுத்து குயிக்காக ஒரு ட்ரேடிங் பண்ணிவிட்டு அடுத்த என்ட்ரியை நோக்கி நம்ம வந்து போகலாம் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒன் ஆர் டூ என்ட்ரி கிடச்சா போதும்னா ஃபைவ் மினிட்ஸில் வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணலாம் நம்ம இது ரிலேட்டடாக நிறையாவே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு இது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடிட்டேட் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஈவன் வீடியோ கீழே கூட அப்பியர் ஆகும் க்ளிக் பண்ணிக்கனாலும் ஹோம் பேஜில் போயிட்டு பார்க்கலாம் நிறையா குரூடாயில் நிஃப்டி ஈவன் நேச்சுரல் கேஸ் சில்வர் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டி ஃபைவ்க்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு அது மோர் தேன் ஒன் பாயிண்ட் வந்திருக்கு இதில் நம்மளால் ஈஸியாக பாயிண்ட் ஃபிஃப்டி வந்து டார்கெட் எடுக்க முடியும் அதுக்கடுத்து லெவன் ஃபிஃப்டிக்கே அடுத்த பைக் கால் வந்துருச்சு அது டூ செவன்டீன் ஃபிஃப்டியில் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா டூ எயிட்டீன் எயிட்டி வரைக்கும் போயிருக்கு இதிலே நம்மளால் ஒரு பாயிண்ட் ஃபிஃப்டி எடுக்க முடியும் நமக்கு நல்லாவே வந்து ரீச் கிடச்சிருக்கு ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் பட் நமக்கு சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக டையை வந்து ரிவர்சல் ஆகும் ஸோ அதுக்காண்டி தான் ஒரு சேஃப்டிக்காண்டி எப்போயும் வந்து மினிமம் டார்கெட்லேயே எக்ஸிட் ஆகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம ஆனால் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு பாயிண்ட் மினிமம் எதிர்பார்க்கலாம் அப்போதைக்கு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட்லாம் ஈஸியாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ டூ சிக்ஸ்டீன் எயிட்டியில் அடுத்த செல் கால் டுவல் ஃபார்ட்டிகிட்டே வந்திருக்கு அது பார்த்திங்கனாலும் டூ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் பிரேக்அட் ஆயிருக்கு இதுலேயும் நம்மளால் ஒரு பாயிண்ட் ஃபிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அதுக்கடுத்த கால் பார்த்தீங்கன்னா பை கால் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட்லேயே ரிவர்சல் ஆயிருக்கு அதே மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன பண்ணுறேன்ட்டு நீங்கள் இப்போ ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டாலும் அந்த மிஸ் பண்ண என்ட்ரிக்கு அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும் அந்த என்ட்ரியில் நீங்கள் வந்து போயிட்டு டார்கெட் வந்து எயின் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து இருக்கும் ஈவன் நீங்கள் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ என்ட்ரி வேணால் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் மினிட்ஸு ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கிட்டக்க செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு டூ ஃபிஃப்டின் டுவெண்ட்டியில் அடுத்து இன்வென்ட்ரி அதுக்கடுத்து மார்க்கெட் நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக மினிமம் ஒரு பாயிண்ட் மேக்ஸிமம் டூ த்ரீ பாயிண்ட்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக் கால் பைக் கால் பார்த்திங்க அப்படின்னா அது ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறமா அது பார்த்திங்கன்னா டூ நாட் த்ரீல ஜென்ரேட் ஆனது மார்க்கெட் நல்ல ரைஸ் ஸோ அது டூ எயிட்டீன் வரைக்கும் போயிருக்கு இதுலேயும் நம்மளால் ஈஸியாக டார்கெட் வந்து ரீச் பண்ண முடியும் அதுக்கு ப்ரீவியஸ் பைக் கால் டூ நாட் ஃபோர் சிக்ஸ்டியில் வந்திருக்கு அது டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து மாற்றி மாற்றி பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலானா ரெட் கலர்னு மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணாலும் இன்னொரு என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னே சிம்பிளாகவும் இருக்கும் புரிகிற மாதிரியும் இருக்கும் நீங்கள் டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும் பை பண்ணலாம் க்ரீன் கலரில் கண்டினியூஸாக வரும் செல் பண்ணலாம் ரெட் கலரில் வரும் பார்த்தோன்னே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ